தமிழகத்தில் தீவிர கனமழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய மழை வாய்ப்புகள் குறித்து நம்ம பார்க்க போறோம். மறக்காம நீங்க தமிழ் விதனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மிதமானது முதல் கனமழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே தமிழகம் பொறுத்த வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும் பதிவாகி இருக்கிறது. மழை பெய்யாத பகுதிகளுக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் கனமழை என்பது மிக தீவிரமாகவே பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக இருக்கும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள், அதே போல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையிலும் சில இடங்களில் மிதமான மழை பெய்தாலும் வரும் நாட்களில் கனமழையும் தீவிரமாகும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமான மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல தென் தமிழக மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கனமழையும், ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடியில் மிதமான மழை வரைக்கும் பதிவாகும். தொடர் மழையாக இனி அடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் மழை பொறுத்தவரை தமிழகத்தில் பதிவாகும். வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழை இருக்கும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக ஆங்காங்கே மிதமான மழையாக இருக்கும். வரும் நாட்களிலும் மிதமான மழை தொடர்ந்து பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் மட்டுமே மிதமான மழை வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு இருக்கும். தேனி மற்றும் தென்காசியில் மிதமானது முதல் கனமழை வரை சில இடங்களில் பதிவாகும். கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரியில் மிதமான மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த மழையளவு செங்கல்பட்டு 3 சென்டிமீட்டர், தூத்துக்குடி 3 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் 3 சென்டிமீட்டர், நீலகிரி 2 சென்டிமீட்டர், திருவள்ளூர் 2 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி 1 சென்டிமீட்டர் மற்றும் ராணிப்பேட்டையில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. தொடர் மழை இனி அடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் கனமழையாகவே பதிவாகும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களும் தமிழகம் பொறுத்தவரை கனமழை உண்டு. மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கையும் கிடையாது. இன்றைய வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் விதனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.